வெல்கம் டு விஷேன் அகாடமீஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிற்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தற்போது காணலாம் மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷயன் அகாடமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க உலகச் செய்திகள் நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகரிலுள்ள மசூதிகளில் பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு தினம் மார்ச் பதிமூன்றில் நியூசிலாந்தில் கடைபிடிக்கப்பட்டது கிழக்கு சீனாவின் கன்ஷோ நகரில் புதை படிவத்தை தோண்டியபோது உள்ளே பாதுகாக்கப்பட்ட கருக்கள் கொண்ட முட்டைகளின் கூட்டில் அமர்ந்திருக்கும் டைனோசரின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது எழுபது மில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறைகளில் இது கண்டுபிடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆடியோ டேப்பை வடிவமைத்த டச்சு நாட்டைச் சேர்ந்த பொறியியலாளர் லூ ஒட்டன்ஸ் காலமானார் ஒட்டன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிலிப்ஸின் தயாரிப்பு மேம்பாட்டுத் துறையின் தலைவரானார் சீனாவில் புத்தர் வடிவ டிராம்ப் சிலையை சீன சிற்பிகள் உருவாக்கி ஆன்லைனில் விற்பனை செய்து வருகின்றனர் இதன் விலையானது பதினெட்டு அங்குல சிலை அறுநூத்தி ஐம்பது அமெரிக்க டாலருக்கும் ஆறு அங்குல சிலை நூத்தி ஐம்பது அமெரிக்க டாலருக்கும் விற்கப்படுகிறது தேசிய செய்திகள் ஏழாவது சர்வதேச யோகா தினத்தையொட்டி நூறு நாள் கவுண்டவுனை மத்திய ஆயுஷ் துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜூ மார்ச் பதிமூன்றில் தொடங்கி வைத்தார் ஆண்டுதோறும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஏழாவது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான நூறு நாள் கவுண்டவுன் தொடங்கி வைக்கப்படுகிறது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள ஐஎன்எஸ் என்எஸ் கரண்ட் நீர்மூழ்கி கப்பல் தனது செயல்பாடுகளை தொடங்கியுள்ளது மும்பையில் நடைபெற்ற இதற்கான தொடக்க விழாவில் கடற்படை தளபதி கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அறுபது மீட்டர் நீளம் கொண்ட சிறிய ரக நீர்மூழ்கி கப்பலான இதனை மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் மையம் உருவாக்கியுள்ளது ஐ என்எஸ் கரண்ட் நீர்மூழ்கியை அடுத்து ஐஎன்எஸ் வேளா நீர்மூழ்கி கப்பலும் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட உள்ளது தேசிய கொடியை வடிவமைத்த பிங்கிலி வெங்கையாவின் மகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் உதவி நிதி உதவியை ஜெகன் மோகன் ரெட்டி வழங்கினார் ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் அருகே உள்ள பெனுமர்கு கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பிறந்த பிங்கிலி வெங்கையா சுதந்திரப் போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவர் டைமண்ட் வெங்கையா என்றும் பருத்தி வெங்கையா என்றும் அழைக்கப்பட்டார் பிங்கிலி வெங்கையாவின் மகளான சீதா மகாலட்சுமியை ஆந்திர முத முகல் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் சந்தித்து ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் நிதியுதவியை வழங்கினார் பிங்கிலி வெங்கையாவின் சுயசரிதை புத்தகத்தையும் ஜெகன்மோகன் ரெட்டி வெளியிட்டார் ஜனவரி பதினாறில் நாடு முழுவதும் தொடங்கப்பட்ட கோவிட் பத்தொன்பது தடுப்பூசி வழங்கும் திட்டத்தில் ஐம்பத்தி ஆறாவது நாளில் மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு முகாம்களில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன ஒரு நாளில் இதுவரை செலுத்தப்பட்டுள்ள தடுப்பூசிகளின் எண்ணிக்கையில் இது மிகவும் அதிகமாகும் தமிழகச் செய்திகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கிய உலகில் தடம் பதித்து வரும் எழுத்தாளர் இமயம் அவர்களின் செல்லாத பணம் படைப்பிற்கு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது சாகித்ய அகாதமி விருது சிறந்த இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவில் மாநில அளவிலும் வழங்கப்படுகிறது உயர் வளிமண்டல பரப்பில் நிலவும் காற்று மற்றும் பிளாஸ்மா அயனிகள் தொடர்பான ஆய்வுக்காக இஸ்ரோ சார்பில் சவுண்டிங் ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ககன்யான் சந்தனாயன் மூன்று உள் உட்பட்ட பல்வேறு ஆய்வு திட்டங்களை இஸ்ரோ தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது இஸ்ரோவிடம் ஆர்ஹெச் இருநூறு ஆர்ஹெச் முந்நூறு ஆர்ஹெச் ஐநூற்றி அறுபது என மூன்று விதமான சவுண்டிங் ராக்கெட்டுகள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன விளையாட்டுச் செய்திகள் ஐஎஸ்எஸ் கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் மும்பை சிட்டி முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் நியூசிலாந்தின் கிரைஸ்ட் நகரிலுள்ள மசூதிகளில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு தினம் என்று கடைபிடிக்கப்பட்டது மார்ச் பதிமூன்று கிழக்கு சீனாவின் கன்சோ நகரில் புதைப்படிவத்தை தோண்டியபோது எதனுடைய புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டது டைனோசர் ஆடியோ டேப்பை வடிவமைத்தவர் யார் லூ ஒட்டன்ஸ் மத்திய ஆயுஷ் துறை இணை அமைச்சர் யார் கிரண் ரிஜிஜூ சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ள ஐஎன்எஸ் கரஞ்ச் கரண்ட் நீர்மூழ்கி கப்பலின் தொடக்க விழா என்று நடைபெற்றது எங்கு நடைபெற்றது மும்பை தற்போதைய இந்திய கடற்படை தளபதி யார் கரம்பீர் சிங் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் பிங்களி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையாவின் மகளுக்கு எத்தனை லட்சம் நிதியுதவியை ஜெகன் மோகன் ரெட்டி வழங்கினார் ரூபாய் லட்சம் வெங்கையாவின் சுயசரிதை புத்தகத்தை வெளியிட்டவர் யார் ஆந்திர முதல்வர் ஜெகன் மோகன் ரெட்டி நாடு முழுவதும் கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டம் என்று தொடங்கப்பட்டது ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது இமயம் அவர்களின் எந்த படைப்பிற்கு வழங்கப்பட்டுள்ளது செல்லாத பணம் உயர் வளிமண்டல பரப்பில் நிலவும் காற்று மற்றும் பிளாஸ்மா அயனிகள் தொடர்பான ஆய்வுகளுக்காக எந்த ராக்கெட் ஏவப்பட்டது சவுண்டிங் ராக்கெட் இஸ்ரோ எத்தனை விதமான சவுண்டிங் ராக்கெட்டுகளை விண்ணில் செலுத்தியுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஐஎஸ்எஸ் கால்பந்து ஆட்டத்தில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை சிட்டி அணி மார்ச் பன்னிரெண்டு அன்று கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகளை தற்போது காணலாம் மதிப்பு வரி எதை சார்ந்தவை இதற்கான விடை உற்பத்தி வரி விலை பேதத்தின் மூன்று வகைகளை தந்தவர் இதற்கான விடை ஏசி பிகு இந்தியாவின் வறுமையில் முக்கியமாக அறியப்படுவது இதற்கான விடை கிராம வறுமை டெல்லி உயர் நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி இதற்கான விடை ஆர் பானுமதி சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது நடைமுறைக்கு வந்த வருடம் இதற்கான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இன்றைய வினாக்கள் இதற்கான விடை உங்களுக்கு தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் இந்தியாவில் எத்தனை அலுவலக மொழிகள் உள்ளது இருபத்தி இரண்டு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அகன்ற பயணம் என்பது எம் த்ரீ எம் டூ எம் ஒன் எம் ஃபோர் ஐஃபோன் மென்பொருள் உருவாக்கப்படும் நாடு கொரியா யுஎஸ்ஏ மங்கோலியா ஜப்பான் இந்திய அரசின் ஓர் இணை மாநில அந்தஸ்தை பெற்ற மாநிலம் எது அசாம் மேகாலயா நாகாலாந்து சிக்கிம் இன்றைய திருக்குறள் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவெண்ணும் பார்த்தாக்கு பக்குவிடும் இதற்கான விளக்கம் பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் எனும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை எனும் பாறை மோதினால் உடைந்துவிடும் இன்றைய தினசரி நடப்பு நிகழ்வுக்கான பிடிஎஃப் டபுள்யூ டப்ளூ டபுள்யூ டாட் பிஷேன் அகாடமி டாட் காமில் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள பிஷேன் அகாடமிஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நன்றி